Hello friends, welcome to Rose Designers. இன்னைக்கு நாம வந்து போன வீடியோல போட்ட சோக்கர் செட்டோட பெயிண்டிங் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஐட்டம் பேக் பண்ணி எடுத்துர்க்கேன். அதெல்லாம் காட்டுறேன். எவ்வளவு சூப்பரா பேக் ஆயிருக்கு பாருங்க. இந்த பெண்ணோட வீடியோ நான் வந்து அப்லோட் பண்றேன். கொஞ்சம் பீட்ஸ், இயரிங் இதெல்லாம் மட்டும் பேக் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இந்த செட்டை நான் வந்து ஃபுல்லா எடுத்துட்டேன். இதை எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் கீழே வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வருது, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐடி கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லிங்க் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செட்டு ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதுக்கு நான் வந்து டீப் ப்ரில்லியண்ட் பர்பிள் எடுத்திருக்கேன். இது வந்து நான் பேஸ் கோட் வந்து ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு சில கலர்ஸ்க்கு வந்து நம்ம பேஸ் வந்து ஒயிட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கலர் வந்து நமக்கு பிரைட்டாக தெரியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டீப் ப்ரில்லியண்ட் பர்பிள், ராயல் ப்ளூ, இதெல்லாம் வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி டார்க்காகி கலரே சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி பேஸ் கோட் ஒயிட் கொடுத்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரிஜினலான கலர் தெரியும். இப்போ இந்த செட்டுக்கு மட்டும் நான் எல்லாமே பேஸ் கோட் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இது ட்ரையாக விட்டுட்டு இதுக்கு மேலே நான் வந்து டீப் பர்பிள் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் நம்பர் வந்து 62. இதை வந்து மேலே அடிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன் அப்படின்னா ஒரு மாதிரி பிங்க் ஷேடாக தெரியுதா? இதுவே டேரெக்டாக நம்ம அடிச்சிருந்தோம் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு பீடில் அடித்து காட்டுறேன். இதோட ஷேடும் அந்த நம்ம பெண்டில் அடிச்சிருக்க ஷேடும் வேறு வேறையாக தெரியுதுல்ல. அதனால தான் நம்ம வந்து பேஸ் கோட் ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த டீப் ப்ரில்லியன்ட் பர்பிள் கொடுக்குறோம். இந்த மாதிரி அந்த பெண்டன் ஃபுல்லாக இந்த ஸ்டிக் பீட்ஸில் மட்டும் கொடுக்காமல் இந்த சைடு எட்ஜஸ்லாம் ஃபுல்லாக கொடுத்து ட்ரை ஆக விட்டுறேன். பேக் சைடும் அதே மாதிரியே அடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் வந்து ஆன்லைன் டெரக்கோட்டா கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கு எனக்கு. இன்ட்ரெஸ்டட் இருக்கிறவங்க நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடியில் வந்து எனக்கு ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். வித் மெட்டீரியலாக வித்தவுட் மெட்டீரியலாக என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்கறதுனா கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிக் கோல்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதில் இந்த எட்ஜில் டிசைன் போட்டோம்ல, கட் பண்ணோம்ல, அந்த இடத்துல மட்டும் அந்த டிசைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பெண்டன்லேயும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு டாட் வச்சுட்டு வி ஷேப் டிசைன் போட்டோம் இல்லையா, அந்த வி ஷேப்க்கு அதுக்கு மேலேயே அந்த ஆன்டிக் கோல்டு கொடுத்துட்டே வரேன். நம்ம ஜீரோ ப்ரஷ் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப தின்னான ப்ரஷ் இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி டிசைன் போட ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இந்த டிசைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக் பீட்ஸ்க்கு இந்த ஆன்டி கோல்டை கொடுக்குறேன். எல்லாமே லைட் கலர்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் டபுள் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த பிங்க்கில் அந்த பர்பிளில் படாமல் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு பீடுக்கும் கொடுத்துட்டு ட்ரையாக விட்டுட்டு பேக் சைடு அடிச்சுக்கலாம். ஃபுல் செட்டுக்கும் நான் இப்படி தான் அடிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால தான் அந்த தாட் வந்திருக்கு. அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சஜஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த பெண்டன்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஃபுல்லானே வந்து ஆன்டிக் கோல்டு தான் கொடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி ஆன்டிக் கோல்டு நிறையா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்.
இதை வந்து ஃபுல்லாக இந்த பென்னலில் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் பார்த்து பொறுமையாக ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டோம். இது ட்ரையாக விட்டுட்டு இது சைடு எட்ஜஸில் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பீஸ்லேயும் இதே மாதிரி அடிச்சுக்கிறேன். அடித்து ஃபுல்லாக இந்த செட்டை நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ஸ்டிக் பீட்ஸ்லேயும் நான் இந்த ஆக்டிக் கோல்டு தான் கொடுத்துருக்கேன். நம்பர் 6 ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் இந்த பெயிண்ட்டுக்கு. அதை ட்ரையாக விட்டுட்டு பேக் சைடு அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக ஆன்டி கோல்டுங்கிறதுனால நான் ஒரே ப்ரெஷ் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இந்த மாதிரி முடிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு செட்டும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நான் இப்போ ஸ்டோன்ஸ் வச்சுக்க போனேன். இந்த பிங்க் செட்டில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறதுல ரெண்டுலேயும் சென்டரில் ஒவ்வொரு குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுக்கிறேன். அது மாதிரி இந்த பெண்டனோட சென்டரில் ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சு முடிச்சுட்டு இந்த செட்டை தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆன்டிக் கோல்டு செட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் ராயல் ப்ளூ எடுத்துகிட்டு இதை வந்து டிசைன் பண்ண இடத்துல எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே நான் இந்த ராயல் ப்ளூ வச்சு டிசைன் பண்ணிக்கிறேன். 3 லேயர் லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த லைன்ஸில் நான் இந்த மாதிரி நம்பர் 0 ப்ரெஷ் வச்சுட்டு அதுக்கு மேலேயே லைன்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி அந்த ராயல் ப்ளூவை ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர் 0 ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டோன் மாதிரி அந்த இடத்துலலாம் ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் ஸ்டோன்ஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி பெயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்டோன் மாதிரி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இந்த இடத்துலையும் அதே மாதிரி நான் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக் பீட்ஸில் இந்த குட்டி பீடு இருந்தது இல்லையா, அதில் வந்து இந்த ராயல் ப்ளூ, அதாவது டபுள் ஷேடாக தெரியறதுக்காக ஃபஸ்ட் இருக்கிற பீடு வந்து ஆன்டி கோல்டாகவும் செகண்ட் பீடு வந்து ராயல் ப்ளூவும் கொடுத்துக்கிறேன். இல்லை ஃபுல்லாகவே ஆன்டி கோல்டு இருக்கிறதுனாலும் இருக்கலாம். இந்த மாதிரி இந்த பீட்ஸ் ஃபுல்லாக இந்த ஸ்டிக் பீட்ஸ் ஃபுல்லாக இந்த ராயல் ப்ளூ கொடுத்துட்டு இந்த பெண்டன் முடிச்சுக்கலாம். நான் பீட்ஸ் பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் போடல, பீட்ஸுக்கு வந்து ஃபுல்லாகவே ஆன்டிக் கோல்டு கொடுத்துருக்கேன். 4 mm பீட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை ஆன்டிக் கோல்டு கொடுத்துட்டு இந்த செட்டுக்கு வந்து எனக்கு வந்து ருத்ராக்ஷ் பீட் வைக்கலான்னு தோணுச்சு. அதனால் நான் ருத்ராக்ஷ் பீட்ஸ்க்கு வந்து ஆன்டிக் கோல்டு கொடுத்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செட்டில் இந்த இடம் இருந்தது இல்லையா, அந்த பெயிண்ட்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கிறேன். ருத்ராக்ஷ் பீட் தேவையான அளவு எடுத்துகிட்டு அதுக்கு ஆன்டிக் கோல்டு கொடுத்துட்டேன். இந்த பிங்க் பீடு பிங்க் பெண்டனுக்கு 4 mm பீட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து ஆன்டிக் கோல்டு கொடுத்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ அசம்பிளிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கியர் ஒயர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கியர் லாக் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜரி 2 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜம்ப் ரிங் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு அந்த ஜம்ப் ரிங்கில் கொஞ்சமாக கியர் ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 கியர் லாக் போட்டுக்கிறேன். 2 போட்டோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது இந்த கியர் ஒயரை மடித்து இந்த லாக்குள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 ருத்ராக்ஷ் பீட் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இதை வந்து இந்த ஒரு சிங்கிள் பீஸ் இருந்தது இல்லையா இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கும் 2 கேலாக் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து இந்த பீஸில் கொடுத்துருந்த யூ பின்ல அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக இப்போ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து இதுக்குள்ளே விட்டு
நான் ஒரு பீடுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா இழுத்துக்கலாம். இழுத்து லாக் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒயர் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் போட்டுட்டு இந்த லாக்கை லாக் பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸஸை சிசர் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத இன்னொரு பீடுக்குள்ளே விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பீஸில் இருந்த ரெண்டு யூபின்ஸ் இருந்தது இல்லையா, அதில் ஒரு கியர் ஒயர் அடிச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு 3 ருத்ராட்சி பீட் கொடுத்துக்கிறேன். இது வந்து இப்போ பெண்டனோட அட்டாச் பண்ணிடலாம். பெண்டனோட ஃபஸ்ட்டு பீஸில் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு கியர் லாக் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதே மாதிரி பீடுக்குள்ளே விட்டுட்டு இழுத்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா லாக் பண்ணிடலாம். செகண்ட் லேயரும் இதே மாதிரி நான் கோர்த்துக்கிறேன். இன்னொரு லேயர் 3 பீட் போட்டு அதே மாதிரி இன்னொரு ஹூக்கில் விட்டு கோர்த்துக்கு லாக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து முடிச்சுட்டு இந்த ஃபுல் செட்டையும் காட்டுறேன். இந்த இடம் கோக்கும்போது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ முடிஞ்சிருச்சு, லாக் பண்ணிக்கிட்டேன். எக்ஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஜரி எடுத்திருந்தோம் இல்லையா, ஜரி ரோப்பை அதை வந்து அட்டாச் பண்ணிடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ஜம்ப் ரிங் போட்டிருக்கோம், அதனால் அதிலேயே கொடுத்து அட்டாச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செட்டு வந்து இந்த 4mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பெண்டன் ட்ரையாங்கிள் ஷேப் இந்த இது எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக ஒரு சைடு அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னொரு சைடுக்கு ரெண்டு கியர் ஒயர் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு யூபின்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிறோம். இந்த யூபின்ல வந்து நீங்கள் கியர் ஒயர் கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக கியர் ஒயரை எட்ஜில் வந்து பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து 14 பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு 14 பீட், இன்னொரு சைடு 14 பீட். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு வார்னிஷ் ட்ரை ஆக விட்டுட்டு வார்னிஷ் அடிச்சுட்டு அதுவும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எப்போதுமே அசம்பிள் பண்ணணும். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ட்ரையாங்கிளில் நான் வந்து ஜாயின் பண்ணிடுவேன் கனெக்டர் பீடில். சேம் மெத்தடில் கியர் லாக்கில் விட்டுட்டு இன்னொரு பீடுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா லாக் பண்ணுங்கள். முடிஞ்சிருச்சு, லாக் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு லேயரையும் அதே மாதிரி ஃபுல்லாக கோர்த்துட்டு கியர் லாக் போட்டுட்டு இதில் விட்டு லாக் பண்ணிக்கிறேன். இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு ஜம்ப் ரிங் போட்டுக்கலாம். இந்த கனெக்டர் பீட்டில் ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு ஜம்ப் ரிங் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஜரி ரோப் ஜாயின் பண்ணுறேன். போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன். இந்த ஜரி ரோப்பை ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதோட ரெண்டு ஃபோட்டோஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆன்லைன் கிளாஸ் பற்றி ஒப்பீனியன் சொல்லுங்கள். ரெண்டு ஃபோட்டோஸுமே இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.